Now, Dr. Vijaiyalakshimi Praveen, BBS MD, Samukanal Nibunar. In the SARS-CoV-2 Abdindra virus, Kiruminala Parpapadra, COVID-19 Abdindra infection, coronavirus disease Abdin Sulvo. In the disease Patin already in the video Panirna, Ide Adoda, Todachi. Mudala, Podumakal Ilarkum, Poduvarkum Shetha Solikre, Mudal Vishu Enna, physical distancing. Social அப்படினா கலகலப்பா இருக்குறது அப்படிங்கிறது மீனிங் வரும் அதனால கலகலப்பா இருக்குறத நிறுத்த வேண்டாம் சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லாம ఫిజికల్ டிஸ்டன்சிங் அப்படினு சொல்லுவோம் ஒருத்தருக்கொருத்தர் ஒட்டி உறவாடறத நிறுத்தினா போதும் உடலளவில் தனித்திருப்போம் மனதளவில் இணைந்திருப்போம் அப்படினு கவர்மெண்ட் அடிக்கடி சொல்றாங்க அதையே தான் நானும் சொல்றேன் ఫిజికల్ டிஸ்டன்சிங்க தயவு செய்து மெயின்டெய்ன் பண்ணுங்க அடுத்து கைகளை சோப்பு போட்டு கழுவணும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை கைகளை சோப்பு போட்டு கழுவணும் இது தொட்டா பயமா இருக்கு அது தொட்டா பயமா இருக்கு அப்படினு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எது தொட்டா பயமா இருக்கோ உடனே போய் கைகளை சோப்பு போட்டு கழுவுங்க அடிக்கடி தொடற டோர் ஹேண்டில்ஸ் அதாவது கதவு தாப்பால் ரிமோட் கண்ட்ரோல் அதுக்கு அப்புறம் ஸ்விட்ச் இதெல்லாம் வந்து வைட் வைப் ஸ்விட்சோ இல்ல சோப்பு தண்ணி கொண்டோ இல்ல ஹேண்ட் சானிடைசர் கொண்டோ துடைக்கிறது ரொம்ப நல்லது வெளியில இருந்து வந்த எந்த பொருளையுமே தொடறீங்கன்னா உடனே சோப்பு போட்டு கழுவுங்க மூன்றாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்க் அணியணுமா முகக்கவசம் வேணுமா வேணாமா அப்படின்றத பற்றி நிறைய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு முகக்கவசம் துணியிலான முகக்கவசமோ இல்லை த்ரீ லேயர் மாஸ்க்கோ கடையில் விற்கிற மாஸ்க்கோ எதுவுமே வைரஸ் கிருமியை ஃபில்டர் பண்ண போகிறது கிடையாது உங்கள் கைகளை மூக்குக்கிட்டேயும் வாய்க்கிட்டேயும் போகாமல் தடுக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியில் போகும்போது மாஸ்க் போட வேண்டிய அவசியம் கிடையாது துணியோ கச்சிப்போ கட்டினா போதும் காய்கறிகள் வாங்குறதுக்கோ இல்லை பல்சர் சாமான் வாங்குறதுக்கோ நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் வந்துச்சு ஃபோன் நம்பர்லாம் வந்துச்சு உங்கள் லோக்கலாக இருக்கவங்க வீட்டுக்கே வந்து கொடுக்குறாங்க இந்த ஹெச்சிக்யூஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஹைட்ராக்சி குளோரோக்வின் மாத்திரை எல்லாருக்கும் கிடையாது பொதுமக்கள் இதை மொத்தமாக மறந்துடுங்க இதை கொரோனா பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் அந்தந்த இன்ஸ்டிடியூஷனில் கொடுப்பாங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நாலு குரூப் பற்றி பேச போகிறேன் முதல்ல சின்ன பசங்க அடுத்தது ஆக்க வயதுள்ள வயது வரம்பு அதாவது ப்ரொடக்டிவ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறது அடுத்தது டாக்டர்ஸு நாலாவது இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் யார் அப்படிங்கிறது முதல்ல சின்ன பசங்களுக்கு சின்ன பசங்களா தயவுசெய்து வெளியில் போகாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணாதீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகாதீங்க இந்த கொரோனா வைரஸால் இன்ஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேருக்கு சிம்டம்ஸே வராது ரொம்ப நார்மலாக இருப்பாங்க உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அவங்க கூட போய் விளையாடினீங்கன்னா உங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ் நிறைய இருக்குது பர்த்டே பார்ட்டிஸ் வேண்டாம் ஸ்லீப் ஓவர்ஸ் வேண்டாம் வீட்லேயே இருங்க வீட்லேயே விளையாடுங்க அடுத்து இந்த ஆக்க வளம் கொண்ட வயது வரம்பு அதாவது ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய 20-50 வயசு வரை இருக்காங்க நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இன்ஃபெக்ஷன் வராது அப்படின்றது கிடையவே கிடையாது இந்த இன்ஃபெக்ஷனை ஒருத்தவங்கக்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரப்பக்கூடிய நொட்டோரியஸான ஏஜ் குரூப் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டாலே இந்த இன்ஃபெக்ஷன் பரவுறத 90% மேலே குறைச்சிடலாம் சிம்டம்ஸ் உங்களுக்கு யாராக இருந்ததுன்னா தயவு செய்து முன் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்காதீங்க இந்த இன்ஃபெக்ஷனை உலகம் ஃபுல்லாக பரப்புகிற வயது வரம்பு நம்ம தான் தயவு செய்து வீட்டுக்குள்ளே இருங்க அடுத்து நான் பேச போகிறது டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்லை ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே தான் நம்ம அட்ரஸ் குரூப்பில் டாப்பில் இருக்கோம் ஏன்னா நம்ம பேஷண்ட்ஸையும் பார்த்துக்கணும் நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்கணும் இந்த தலைக்கவசம் முகக்கவசம் உடல் கவசம் இது எல்லாமே உலகம் முழுக்கவுமே டிமாண்டில் தான் இருக்குது அதனால் நம்ம போராடி வாங்கி மொத்த கவசத்தையும் பெற்று அதுக்கப்புறம் பேஷண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்றதுல உறுதியாக இருப்போம் நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் வேறு யாரும் பார்த்துக்க மாட்டாங்க வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் ஒரு தப்பான ஃபார்வர்டை மற்றவங்க அனுப்புறதுக்கும் மருத்துவ ப்ரொஃபஷனில் இருக்க நம்ம அனுப்புறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஒரு வாட்ஸ்அப் ஃபார்வர்டு வந்துச்சுன்னா அந்த வெப்சைட் என்ன அதோட முதல் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் படிங்க படித்து நம்பகத்தன்மை உள்ளதா அப்படின்னு பாருங்கள் நம்பகத்தன்மை இருந்தால் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் படிக்க டைம் இல்லைன்னா அந்த மெசேஜ் ஃபார்வர்டே பண்ணாதீங்க தயவுசெய்து நம்ம புக்கில் படிக்காத எதுவும் வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் இருக்க போகிறதில்ல நம்பகமான சைட்டில் போய் எதுவாக இருந்தாலும் படிச்சுக்கோங்க இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய குரூப் யாருன்னு பார்த்தோம்னா 50-60 வயசுக்கு மேலே இருக்கவங்க சர்க்கரை நோய் டயாலிசிஸ் எதிர்ப்பு சக்தி ப்ராப்ளம் உள்ளவங்க கர்ப்பிணி தாய்மார்கள் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போகிறத தயவு செய்து மறந்துடுங்க உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சின்னா ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பர் என்னென்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ன பண்ணணும்னு அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க ஆல்ரெடி எடுத்துக்கிற மெடிக்கேஷன்ஸை தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க உங்கள் எப்போவுமே சாப்பிட்ற மாத்திரையே சாப்பிட்டே இருங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய விட்டமின் சி ஜிங்க் துத்தநாதம் விட்டமின் சி எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
எலுமிச்சம்பழம் கமலம் அரைஞ்சதில் அதிகமாக இருக்குது. ஜிங்க் இதில் துத்தநாதம் அதிகமாக இருக்கக்கூடிய பயறு வகைகள் நிறைய சாப்பிடுங்க. இந்த ஃபாரின்லேருந்து வந்தவங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க, எனக்கு புரியுது உங்களுக்கு இந்த டைம் ரொம்ப கடினமான டைம் தான், தயவு செய்து கோஆப்ரேட் பண்ணுங்கள். இனி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். தயவு செய்து வீட்டு விட்டு வெளியில் போகாதீங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க. இதை கழுவணுமா அதை கழுவுமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கழுவ வேண்டியது உங்கள் கைகளை. கைகளை சுத்தமாக வச்சுருங்க. மூக்குக்கிட்டையும் வாய்க்கிட்டையும் போகாமல் இருக்க துணி கட்டிக்கிட்டால் போதும், கர்ச்சீஃப் கட்டிக்கிட்டால் போதும். இந்த கொரோனா வைரஸ் டைமில் வெளியிலேயும் ஹாஸ்பிட்டல்லையும் யார் போய் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தயவுசெய்து மாஸ்க் கிடைக்கட்டும். சும்மா போகிறவங்க மாஸ்க் போட்டுட்டு மற்றவங்களுக்கு கிடைக்காம பண்ணிடாதீங்க. உங்களை தயவுசெய்து கேட்டுக்கிறேன். ஆரோக்கியமாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.